நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு உலகத்தமிழ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறதான் அந்த கேள்வி. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுக்குமே எப்போது பள்ளிகள் திறக்கப்படும். ஏன்னா மே மாதம் முடிய போகுது, பள்ளிகள் வந்து திறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அனைத்து மாநில அரசுகளும். அதனால எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற பற்றியான சில தகவல்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு ஜூன் 15 ஜூன் 30 நடைபெற இருக்குது. சிபிஎஸ்இ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு ஜூலை 1 ஜூலை 15 நடைபெற இருக்குது. இந்த 2 தேர்வுகளும் முடிந்த பிறகுதான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு செய்தியில் வந்திருக்கு. அதாவது எந்த தேதி அப்படின்னா, ஜூலை 15, அதாவது ஜூலை 15 பிறகு பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எந்தெந்த பகுதியில் பள்ளிகளை திறக்க போறாங்க அப்படின்னா, பச்சை மற்றும் ஆரஞ்சு மண்டலங்களில் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சிவப்பு மண்டலங்களில் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை, கண்டிப்பாக திறக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இந்த பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் யார் யாருக்கு வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னா, 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் வகுப்புகள் நடைபெறும். அதுவும் 30% மாணவர்களுடன் மட்டும்தான் வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 1/3 மாணவர்களை மட்டும்தான் பள்ளிக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. வகுப்புக்கு வர முடியாத மாணவர்கள், அதாவது பள்ளிக்கு வர முடியாத மாணவர்கள் எப்படி பயிலலாம் அப்படின்னா, சுழற்சி முறையில் பள்ளிகள் வகுப்புகளை நடத்தி கொள்ளலாம், அல்லது ஆன்லைன் மூலம் அவர்களுக்கு வகுப்புகளை நடத்தலாம் அப்படிங்கிறதையும் அவங்க இன்னைக்கு வழிமுறையா சொல்லியிருக்கிறாங்க. மற்ற மாணவர்கள், அதாவது LKG முதல் 7ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வகுப்புகள் எப்போ தொடங்கப்படும் அப்படின்னா, ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி தான் பள்ளிகள் வந்து செயல்பட வேண்டும், அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து எந்த விதமான செயல்களையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு தெளிவாக தமிழக அரசிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் எப்போ பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிறத முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, மத்திய உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகத்திடம் தான் இருக்கு. ஏன்னா நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் வழிகாட்டுதின்படி தான் இந்தியா முழுவதும் இனி செயல்பட வேண்டும். அதனால அவர்கள் எப்போ வந்து பள்ளிகள் திறக்கணும்னு சொல்றாங்களோ அப்பொழுதுதான் பள்ளிகள் திறக்கப்படணும் அப்படிங்கிறத மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் +2 மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணி 27/5/2020 முதல் தொடங்க இருக்கிறது. இதில் மொத்தம் 48,00,000 விடைத்தாள்களை 200 மையங்கள், அதாவது சென்னையை தவிர உள்ள 200 மையங்களில் சுமார் 40,000 ஆசிரியர்கள் திருத்துகிறாங்க. அதுவும் எத்தனை நாட்களை திருத்தி முடிக்கணும் அப்படின்னா, 15 நாட்களுக்குள் இந்த விடைத்தாள்களை திருத்தி முடிக்க வேண்டும். இந்த +2 விடைத்தாள்களை திருத்தி முடித்த பிறகு இவர்கள் +1 விடைத்தாள்களை திருத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இவர்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்புக்கு கிருமி நாசினி யூஸ் பண்ணணும், அதோட சமூக இடைவெளியோட அமர்ந்து தான் அவர்கள் விடைத்தாள் திருத்தும் முனையை செய்யணும், முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற வழிகாட்டுதலையோ அல்லது வழிமுறைகளையும் தமிழக அரசு விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலில் வர வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய வீடியோக்களையும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.